ரெண்டு மிஷின் இருக்கு. ஒன்று வந்து ஹரிசாண்டலாக கட் பண்ணும், இன்னொன்று வந்து வெர்டிக்கலாக கட் பண்ணும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட் சூப்பர். ஆனால் இந்த க்யூரிங் வந்து 8 hours உள்ளே வைக்கணும். 8 hours வந்து இந்த நீராவியில் வந்து உள்ளே வந்து வச்சா தான் பயன்படுத்தலாம் நம்ம கூட முருகன் குரூப்போட சிஇஓ இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஏஏசி பிளாக் மேனுஃபேக்சரிங் யூனிட், இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு மெயினாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஒரு ட்ரையாக வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்க போது என்னென்ன மெட்டீரியல் வந்து ஏஏசி பிளாக்ல போடுறீங்க? இப்போ நம்ம ஏஏசி பிளாக்ல என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் சேர்க்குறோம்னா லைம், சிமெண்ட், ஃப்ளை ஆஷ், ஜிப்சம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஒரு சில பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா கையில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். என்ன ரேஷியோன்னு நம்ம வந்து ஒரு மிஷின் வச்சுருக்கோம். ஓகே, அதில் நம்ம என்ன ரேஷன் பொறுத்ததோ அது எல்லாமே அந்தந்த ரேஷியோவில் கரெக்டாக உள்ள வந்து மேக்ஸிமம் எல்லாமே சென்சார் பேஸ்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ஒரு ஒரு பைப்லையுமே ரா மெட்டீரியல் வந்து எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லா குவான்டிட்டியும் ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. அதே மாதிரி மிக்சிங்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் 2 hours சம்திங் நினைக்கிறேன். ஆமாம், ஸோ 2 hours வந்து மிக்சிங்க்கு டைம் எடுத்துக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இங்கே தான் மோட்டார்ஸ் இருக்குது, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்குது? இந்த மிக்சிங் மெட்டீரியல் எல்லாம் கீழே வந்து ஒரு ட்ரே வச்சுருவோம். அந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 kg வரைக்கும் ஃபில் ஆகும். அந்த ட்ரே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 hours வந்து தனியாக அப்படியே காய விடுவோம். ஸோ அது ஒரு நார்மல் டெம்பரேச்சர் தான் அந்த ஷேப் வந்து ப்ராப்பராக வரும். ஆமாம் ஆமாம், அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரும் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக எப்படி ஒரு கலவை மிஷின் மிக்ஸ் ஆகி உள்ளே கொட்டுறோம் அந்த கான்செப்ட் தான். ஒரு கலவை ரெடி பண்ணுது, அந்த பேலட்டில் கொட்டுது, அந்த பேலட்டில் வந்து அச்சு ரெடி ஆகுது, அச்சு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து அந்த ட்ரே வந்து மூவ் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த மிக்சிங் வந்து ஒரு 2 hours வந்து செட்டிங் டைம் கொடுக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் செட் ஆகணும். ஆமாம், அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து விட்டதான் ஒரு 2 hours செட் ஆகிடும். ஓகே, இங்கெல்லாம் ட்ராக்ஸ் வச்சுருக்கோம். ஆமாம், கீழே மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக அது வெயிட் வந்து 600 kg வரும் ஒரு ஒரு பாக்ஸுமே. ஓகே ஓகே, ஸோ அதை வந்து ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கீழே ரயில்வே ட்ராக் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்துடலாம், ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் அதுலேயும். ஆமாம், தேவையான இடத்துக்கு அப்படியே ஈஸியாக மூவ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ஸே. ஓகே, அங்கே உள்ள ஒரு 2 hours செட்டிங் டைம் கொடுத்துட்டு அப்புறம் ட்ரேயில் வச்சு இங்கே தள்ளிட்டு வந்துட்டோம்ல. ஆமாம், இப்போ 4 sides வந்து போல்ட் போட்டு டைட் பண்ணிடுவேன். ஆமாம், ஃபுல்லாக டைட். இப்போ இந்த பாக்ஸ் அப்படியே தூக்கிடுவோம். இதுக்கப்புறமா தான் நம்ம கட்டிங் ப்ராசஸ்ஸே போக போகிறோம். இது வந்து நம்மளுக்கு செட்டான ஒரு ஏஏசி. இப்போ ஒரு பெரிய பிளாக்காக ரெடி பண்ணிட்டாங்க, அந்த பிளாக் தான் கட் பண்ணி கட் பண்ணி நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து இந்த பிளாக்கை தான் நம்ம இப்போ கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு 4 inch வேணும்னா 4 inch, 8 inch வேணும்னா 8 inch, 6 inch, 9 inch எல்லாமே இந்த ஒரே பிளாக்கை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஒயர் கட்டிங் சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம எடுத்துன்னு வந்ததை வந்து ரெண்டு மிஷின் இருக்குது. ஒன்று வந்து ஹரிசாண்டலாக கட் பண்ணும், இன்னொன்று வந்து வெர்டிக்கலாக கட் பண்ணும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒயர்ஸை வந்து நம்ம ஹரிசாண்டலாக வச்சுருப்போம். ஓகே, ஸோ அந்த பெரிய பீஸை வந்து 4 pieces வந்து ஹரிசாண்டலாக கட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெர்டிக்கல் கட்டிங். ஸோ இந்த மிஷின் தான் வந்து அப்படியே நம்மளுக்கு அந்த பீசஸை வந்து வெர்டிக்கலாக போட போட போட. ஓகே, நம்மளுக்கு வந்து இதில் வந்து 32-8 inches ஒரு 8 feet ஒரு 9 inches கிடைக்கும். சூப்பர் சூப்பர், இது வந்து ப்ராப்பர் ஒயர் கட்டிங் கான்செப்ட். ஆமாம் ஆமாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈவன் ஷேப் வரும். ஓகே ஓகே, நம்ம டைலில் கட் பண்ணால் மிஷினில் கட் பண்ணால் ஷேப்ஸ் வந்து மிஸ்ஸஸ் ஆகும். இப்போ நம்ம ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான ஷேப்பில் வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். ஸோ ஃபைனலாக எல்லாமே கட்டாயம் வந்துருச்சு ப்ரோ. ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு, ஏசி பிளாக் ரெடி ஆகலை. ஓகே, ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து சைசஸ் அண்டு இதுவும் மாரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு மெயின் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன சைசஸ் வருது? இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 2 feet வந்துடும் உங்களுக்கு. ஓகே,
இந்த இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வரும், இதுவும் 8 இன்ச்சு. ஓகே, இந்த இந்த 8 இன்ச் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே ஓகே, ஹைட்டும் லென்த்தும் வந்து சேம் தான் இருக்கும், பிரெத் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ 8 இன்ச் இருக்கு, 9 இன்ச் இருக்கு, 6 இன்ச் இருக்கு, 4 இன்ச் இருக்கு. சூப்பர், இன்ச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் வேரியேஷன் இருக்கு. ஓகே, இப்போ இந்த கல் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ஆக போகுது? நெக்ஸ்ட் ப்ராசஸ் இது என்ன பண்ண போறோம்னா, இந்த ட்ரேல வச்சிருக்கோம். ஆமாம், இந்த ட்ரேவை வந்து இதுக்குள்ளே வைப்போம். இப்போ இது வந்து சேம்பர் மாதிரி இருக்கா? அதாவது இது ஒரு பாய்லர் மாதிரி, பாய்லர் மாதிரி. ஓகேங்களா, இப்போ இந்த இட்லிலாம் வேக வைப்பாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த சன்னை வந்து உள்ளே வேக வைக்கப்போம். ஓகே, ஸோ இது வந்து நீராவியில் தான் இப்போ ரெடி ஆகுது. ஆமாம், ஒரு 200°C வந்து நம்ம இந்த கல் எல்லாத்தையும் உள்ளே வைக்கணும். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பாய்லரில் வந்து 26 ட்ரே வைக்கலாம். ஓ ஓகே ஓகே, 26 ட்ரே எடுத்து வைக்கலாம். ஸோ இது டோட்டலாக நம்மக்கிட்ட வந்து ரெண்டு இருக்குது, மொத்தத்தில் ஒரு 52 ட்ரே ஒரே நேரத்தில் உள்ள வைக்கணும். சூப்பர் சூப்பர், ஸோ இதுதான் வந்து க்யூரிங், இந்த கல்லோட க்யூரிங்கிறது இந்த மாதிரி, இதுதான் க்யூரிங் கான்செப்ட். சூப்பர், ஆனால் இந்த க்யூரிங் வந்து 8 hours உள்ளே வைக்கணும். 8 hours வந்து இந்த நீராவியில் வந்து உள்ளே வந்து வச்சாதான் தேவையான நீராவிய வந்துட்டு இந்த சிஸ்டம் மூலமா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நீங்க பாக்குறீங்களா, இந்த மாதிரி விறகுகள் மூலமா தான் இதை எரிச்சு இந்த 200°C அட்டைன் பண்ணி அந்த நீராவியை தான் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வந்துட்டு விறகுலாம் போட்டு எரிக்கிறாங்க, மேலே வந்து வாட்டர் இருக்கு, பாயில் ஆகுது, அது அங்கே கொடுக்குது. மேலே டெம்பரேச்சர்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 200°C அவ்வளோதான், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த நீராவிக்கு கரண்ட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே வந்து ஒரு சூப்பரான விஷயம்தான், ஈகோ ஃப்ரெண்ட்லியை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி இருக்க இந்த பாய்லர்ஸ்லாம் வந்துட்டு நீராவி வருது. அப்புறம் அந்த நீராவி வந்து என்ன வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? அதுதான் ப்ரோ ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆரோ வாட்டரை வந்து அந்த டெம்பரேச்சரில் வச்சு ஃபீட் பண்ணி உள்ள அந்த சர்க்கிள்குள்ளேயுமே தண்ணி இருக்குது உள்ளே. ஓகே ஓகே, ஸோ 360°C வந்துட்டு அந்த வேப்பர் இருக்கும். ஆமாம், ஸோ கல்லை வந்து சுற்றியுமே வந்துட்டு அதை க்யூரிங் பண்ணுறதுனால தான் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகுது. சூப்பர் ப்ரோ, ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த கல்லுமே வந்து ஒரு கூலிங்கான ஒரு கல்லுன்னு கூட சொல்கிறாங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீடு சில்லுன்னு இருக்கிறதுக்கு இந்த கல் ஒரு ரீசனாக இருக்குது. இதுதான் நம்ம AAC Block-ஓட ஃபைனல் அவுட்புட் சார். ஓகே, ஸோ கல் வந்து ரெடி ஆகி ஃபைனலாக எப்படி இருக்குமோ அப்படி தான். ஸோ இது வந்து ப்ராப்பர் க்யூரிங் ஆகிடுச்சு, இதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம். பயன்படுத்தலாம், பின்னாடி கூட வந்து லோடு ஏற்றிக்கிட்டு இருக்கு. லோடு நம்மளுக்கு ரெகுலராக லோட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே ஓகேங்களா, இப்போ வந்துட்டு இதோட சைஸஸ் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதோட ப்ரைஸஸ்லாம் எப்படி வரும் அண்ட் எங்கெங்கே பயன்படுத்தலாம்? ஏன்னா இந்த AAC Block அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு ஒரு பிரிக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்குது, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக தான் நம்ம இந்த AAC Block போகிறது. நிறைய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் AAC Block தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படின்னா, ஸோ இதோட ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைஸ் எப்படி வருது? இப்போது AAC Block-ல வந்து பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. 4 இன்ச், 6 இன்ச், 8 இன்ச் அண்ட் 9 இன்ச். இப்போ 4 இன்ச் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44 வரும். இதுவே வந்து 6 இன்ச் பார்த்தீங்கன்னா 66 வரும். 8 இன்ச் பார்த்தீங்கன்னா 89 வரும். 9 இன்ச் பார்த்தீங்கன்னா 99 வரும். ஓகேங்களா, இந்தமாரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ரேட் வேரியேஷன் ஆகும். இது வந்து கரண்ட் ப்ரைஸ், இப்போதைக்கான ப்ரைஸ். அதே மாதிரி பல்காக ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் அண்ட் டெலிவரி ஃப்ரீ. ஆமாம், ஃப்ரீ டெலிவரி தான் ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாக, சென்னை அண்ட் அவுட்டர் சென்னையெலாம் நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி தான் பண்ணி கொடுக்குறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுல உள்ள அட்வான்டேஜஸ் என்ன இதில்? ஆக்சுவலாக மற்ற கல்ல கம்பேர் பண்ணும்போது நம்ம AAC Block பார்க்கும்போது வெயிட்லெஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், ஸோ பில்டிங்கோட டெட் லோட் அப்படிங்கிறது கம்மி, ரொம்ப கம்மியாக இருக்குது. AAC Block மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஆமாம், இதை வந்து அவுட் சைடில் வச்சு அப்படியே கவர் பண்ணிகிட்டே போயிடுவோம். ஆனால் இப்போ வந்து கரண்ட்டாக நிறைய பட்ஜெட் வீடு கட்டுறவங்களும் இதை, ஆமாம், இதை யூஸ் பண்ணார். காம்பவுண்ட் வாய்ப்பு இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம AAC Block வந்து, AAC Block வந்து மோஸ்ட்டாக இப்போது நார்மல் பிரிக்ஸை விட AAC Block வந்து நல்ல மூவிங்கில் இருக்குது, நமக்கு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. ஆமாம், சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து ஒரு AAC Block நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து எவ்வளோ பிரிக்கை வைக்க முடியாது? இப்போது நார்மலாக ஒரு AAC Block 8 இன்ச் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஈக்குவல் டு 16 ஃப்ளை ஆஷ் பிரிக் அண்ட் 16 சிங்கிள். ஸோ 16 செங்கல் நம்ம யூஸ் பண்ணுற இடத்துல இதை ஒரே ஒரு கலை வைக்கலாம். இப்போ ஆனால் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஆமாம், இப்போ ஒரு 16 செங்கல் நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வைக்கணும் கலவை வைக்கணும், நிறைய வேலை அதிகம். பட் இது ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக எத்திக்கு வச்சிங்களா, நம்ம கெமிக்கல் பேஸ்ட் நம்மளே வச்சுருக்கோம். ஆமாம், அந்த கெமிக்கல் பேஸ்ட்டை போட்டோமா வச்சிங்களா, அந்தமாதிரி ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு போகும். ஃபேஸ்ட் பண்ணுற கான்செப்ட் தான். ஆமாம், ஸோ நம்ம நீங்கள் கொடுக்குற கெமிக்கல் பேஸ்ட்டை தண்ணி வேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயர் லேயராக நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு கல்லை அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளாக ரொம்ப வேலையும் ஈஸி.
லேபர் காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாகும். இப்போ நம்ம ஏஏசி பிளாக் வந்து நிறைய பேர் தக்கத்தல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் மேம். தக்கத்தல்னா அது எந்த அளவுக்கு தக்கனா, நம்ம தண்ணியில் போட்ட கூட கல் வந்து ஒரு போட்டு மாதிரி மிதக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரேட்டட் காங்கிரீட் பிளாக் சொல்லுவாங்க. ஓகே ஓகேங்களா. இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸை கூட, இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாக ஃபயர் பண்ணுறோன்னா இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஹீட் வந்து இருக்காது. ஸோ ஹீட்டை வந்து பரவாது ஹீட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ஏஏசி பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லி. அதாவது பார்த்திங்கன்னா இதை நம்ம செஞ்சு முடிக்கிறது வந்து நம்மளுக்கு வேஸ்டேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். சரிங்களா. அந்த வேஸ்டேஜுமே நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங் இந்த காம்பவுண்ட்ஸ்க்குலாம் வந்து சத்த சக்தியாக தெளிவிப்பாங்க. ஆமாம். அதுக்கு வந்து இந்த டேமேஜஸ் பீசஸை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்போது நம்ம பின்னாடி இருக்க இந்த வேஸ்டேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் இந்த வீட்டு மாடியில் வந்து செங்கல் ஜல்லி போடுவாங்கல்ல கூலிங்காக. இப்போ வந்து மோஸ்ட்டாக நம்மக்கிட்ட ஏஏசி பிளாக் வேஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ண, ஃபில்லிங் பர்பஸ்க்காக ஃபில்லிங் கீழே க்ரௌண்ட் ஃபில்லிங்க்கும் சில இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. வீட்டு மாடிலேயும் இந்த டெரஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அப்புறம் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பிளாக்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் காம்பவுண்ட் வால்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வாசி ஒழுங்காக தான் இருக்குது, சின்ன சின்ன கார்னர் கிராக்கே வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. நம்மக்கிட்ட வெறும் ஏஏசி யூனிட் மட்டும் இல்லாத எம்சாண்ட் க்ரஷருமே இருக்குது. நம்ம எம்சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 9 25 கொடுக்குற ஒரு யூனிட் 4500 ரூபாய்க்கு கொடுக்குற. பீசன் வந்து பார்த்திங்கன்னா 10 1025 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 5500 ரூபாய்க்கு கொடுக்குற. ஜல்லி ஒரு டன்னு வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 3700 ரூபாய்க்கு கொடுக்குற. இந்த ரேட்டு நம்ம சென்னை ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரேட்டு சென்னைக்கானது, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸில் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களோட கான்டெக்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ டெலிவரியுமே சென்னை சுற்றி உள்ள நிறைய இடங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான விஷயம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏசி பிளாக் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பீப்புள் தான் எடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து இந்த வீடியோவாக எடுத்து ரிவீல் பண்ணியிருப்போம். இந்த எஃபர்ட்டுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை.